ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गणेडुमदिल् पुडेसु अयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிவின் கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர ஆழ்வார் அனுபவங்கள், ஆழ்ந்த அனுபவங்கள், எம்பெருமானாகிய கருணைக் கடலிலே ஆழ்பவர்கள் வாரி வாரி வழங்குகிறார்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அவர்கள். நம்மால் தான் அதை பருக முடியவில்லை. அவர் அளிக்கக்கூடிய அற்புதமான அமுதம், தேன் அமுதம், வான அமுதம், தமிழ் அமுதம். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருப்பது தழும்பு. தழும்பு என்ற ஒரு வார்த்தை பொதுவாக வில்லம்பு பட்ட புண் வேதனை தராது, சொல்லம்பு பட்ட துன்பம் மாறாது என்று சொல்வார்கள். மாறாதே நாவினால் சுட்ட வடு என்றுவார் திருவள்ளுவர். தழும்பு, தழும்பு என்பது எத்தனையோ கதைகளை சொல்லும். சிறிய வயதிலே சிறுவர்கள் தங்கள் உடம்பிலே ஏற்பட்ட தழும்புக்கு பின்னாலே நினைத்து பார்த்து அந்த பழைய அனுபவங்களை எல்லாம் எண்ணி பார்ப்பார்கள். தழும்பு என்பது உடலிலே ஒரு நினைவை ஏற்படுத்தக்கூடியது. ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே பொய்கை ஆழ்வார் எம்பெருமான் திருமேனியை தரிசிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருமேனியை தரிசிக்கும் பொழுது அவருக்கு எம்பெருமான் திருமேனியிலே இருந்த தழும்புகள் தெரிகின்றன. அந்த தழும்பை பற்றி தன்னுடைய திருவந்தாதியிலே ஆழ்வார் அருள்கிறார். அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லேன் பொறிகொள் சிறை அவன் யுவனமோர்ந்தாய் வெறி கமழும் காம்பே மென் தோழி கடை வெண்ணையுண்டாயை தாம்பே கொண்டு ஆற்ற தகும்பு. அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லேன், அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லேன், நான் ஒருவன் மட்டுமல்ல உலகம் பூரா தெரியும் தரவர். யானேயுமல்லேன், நான் ஒருவனே என்று நினைக்காதீர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது. அறியும் உலகெல்லாம் யானேயுமல்லேன் பொடிகொள் சிறை உவனமுர்ந்தாய் வெறி கமழும் கம்பே மென்தோடி கடைவெண்ணை உண்டாயை தாம்பே கொண்டு ஆத்த தகும்பு. யசோதை பிராட்டியார் கண்ணனை கட்டி விடுகிறார். இதை அற்புதமாக திருமங்கையாழ்வார் பேசுகிறார். ஆங்கோர் நாளாய்ப்பாடி சீரார் கலையல்கள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுளையாள் மத்தாரப்பத்தி கொண்டு ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் கயிர்கடைந்து வெண்ணை திரண்டதனை வேறார் முதல் மடவார் வேறோர் கலத்திட்டு நாரார் உரியேற்றி நங்கமய வைத்ததனை போரார் வேர்கள் மடவாள் போந்தனையும் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று தாரார் கலந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்ததானத்தே ஓராதவன் போல்
கிடந்தானை கண்டவரும் வாராத்தான் வைத்தது காணால் வயிறடித்திங்கு ஆறார் புகுதுவார் ஆறார் புகுதுவார் ஐயறிவரல்ல நீராமிது செய்தீர் நீராமிது செய்தீர் என்றோர் நெடுங்கயிற்றால் உறார்கள் எல்லாரும் காண உரலோடே தீராவெகுளியலாய் சிக்கன ஆத்து அடிப்ப. திருமங்கையாழ்வார் நேர்முக வர்ணனை அற்புதமாக செய்கிறார். இதை ஒரு வரியிலேயே சொல்லிவிடுகிறார் நம்முடைய பொய்கையாழ்வார். என்ன சொல்லுகிறார்? தெரிகாம் அழும் காம்பே மென்தோழி கடை வெண்ணையுண்டாயை தாம்பே கொண்டார் தழும்பு தாம்பு தழும்பு. தமிழ என்ன விளையாட்டு விளையாடுகிறார்? தாம்பு தழும்பு. தாம்பு என்பது பல பேருக்கு தெரியாது. தாம்ப கயிறு என்பதே பழக்கத்திலே இல்லாமல் போய்விட்டது. கிணறே கிடையாது. கிணறுக்கு வெல் என்று பெயர் வைத்தார்கள். ஆமாம், கிணறு இருந்த வரைக்கும் எல்லாமே வெல் பீயிங் வெல்ஃபேர் நன்றாக இருந்தார்கள். இப்பொழுது இந்த தாம்பு தாம்பு கயிறு அந்த தாம்பு கயிற்றினாலே கட்டினாலாம் எம்பெருமானை, அப்படி கட்டியதாலே இடுப்பிலே தழும்பு ஏற்பட்டு விட்டதாம். ரசிகர்கள் அழகாக அனுபவிக்கிறார்கள். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவமாட்டு பொங்கு நீர் பறந்து வாயும் பூம்புகள் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிணக்கை காண்கிறார்களே, அங்கே தசாவதார உத்தியானம் சாத்தப்பட்டிருக்கிறதாம். ஏன் தெரியுமா? இந்த யசோதை கட்டிய கட்டின் தழும்பு தெரியக்கூடாது என்பதற்காக தசாவதார உத்தியானம் என்று அனுபவிக்கிறார்கள் ரசிகர்கள். அது மாதிரி இங்கே யசோதை பிராட்டியார் கட்டினான், அதனால் ஒரு தழும்பு ஏற்பட்டது என்றார் பொய்கையாழ்வார். அடுத்த பாசுரத்திலே ஒரு தழும்பு அல்ல பல தழும்பு என்கிறார். தழும்பிருந்த சார்ங்கனான் தோய்ந்தவாம் அங்கை தோய்ந்தவாம் அங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த போங்கோதையால் வெறுவ பொன் பெயரால் மார்பிழந்த வீங்கோத வண்ணர் விரல் தழும்பிருந்த சார்ந்தனான் தோய்ந்தவாம் அங்கை. முதல் பாட்டிலே முதல் பாசுரத்திலே 22வது பாசுரத்திலே முதல் திருவந்தாதியிலே தாம்பே கொண்டார்த்த தழும்பு என்றார். 23வது பாசுரத்திலே ஒரு இடத்தில் மட்டுமா தழும்பு? எம்பெருமானுக்கு எத்தனை தழும்பு தெரியுமான்னு கேட்கிறார். தழும்பிருந்த சாங்கனான் தோய்ந்தவாம் அங்கை. ராமாவதாரத்திலே கையிலே வில், கோதண்டராமனாகத்தான் இருப்பான். அதுதான் அடையாளம். மூன்று ராமர்களுக்கு மூன்று விதமான அடையாளங்கள். கோதண்டராமன், பலராமன், பரசுராமன். பரசு என்றால் கோடாளி. அப்படி இங்கே வல்வில் ராமனாக கோதண்டராமனாக இருக்கிறான். அந்த வில்லிலே நான் உண்டு. அந்த நானை விரலாலே இழுத்து அம்பு கோத்து எய்ய வேண்டும். அப்படி எய்யும் பொழுது அந்த விரலிலே தழும்பு ஏற்பட்டதாம். விரலோடு அந்த விரலிலே என்ன இருக்கிறது? நான் தழும்பிருந்த சார்ந்தனான் தோய்ந்தவாம் அங்கை. தழும்பிருந்த அந்த விரலிலே தழும்பு இருக்கிறது என்றார். ராமாவதாரத்திலே எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அந்த வில்லோடு விளையாடுகிறார். அந்த வில்லிலே அம்பு போட்டு முதல் முதலாக கன்னிப்போராக ஒரு அரக்கியை அழிக்கிறான். சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் என்கிறான் கம்பன். சொல்லொக்கும் கடிய வேகம் என்கிறான். ஒலியை விட சவுண்டு, ஒலியை விட வேகமாக சென்றது. சொல்லொக்கும் வேகம் சொல்லல, சொல்லொக்கும் கடிய வேகம், ஒலியை விட வேகமாக சென்றது. அப்பொழுது வேகமாக செல்ல வேண்டுமானால் நானை அழுத்தி வேகமாக விரைவாக செலுத்த வேண்டும். அப்பொழுது கையிலே தழும்பு ஏற்படும். ஆகினால் ராமாவதாரத்திலே எம்பெருமானுக்கு விரலிலே கை விரலிலே தழும்பு உண்டு. அவன் வில்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தினான்?
சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கன்யா சுல்கமாக ஒரு வில்லை சிவதனுசை வைத்திருந்தார்கள். ராமபிரான் அருகே செல்லுகிறான். விஸ்வாமித்திர கட்டளைப்படி ஏடவே மாலை இதென்ன எடுத்தான் என்றான் கம்பன். அப்படி எடுத்த உடனே தடுத்தி மயாமல் இருந்தவத்தாளில் மடுத்ததும் வாழ்நுதி வைத்தது நோக்கால் கடுப்பினில் யாரும் அறிந்தில கையால் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். அவ்வளவு வேகம். அடுத்தது பரசுராமன் வருகிறான். விண்கீழ வென்றோ படி மேல் கீழற வென்றோ என் முற்றிய உயிர் யாவையும் யமன் வாயில வென்றோ கோபமாக வருகிறான். ஒரு வில்லை காட்டி இது நல்ல வில், நீ வளைத்தது சொத்தை வில், அதனால்தான் ஒடிந்து விட்டது என்று அந்த வில்லை விஷ்ணு தனுசை கொடுத்த பொழுது விஷ்ணு அம்சமான ராமன் அற்புதமாக வாங்கி வளைக்கிறான். அதுவும் அந்த விரலிலே நானுக்கும் விரலுக்கும் சம்பந்தம் தழும்பு ஏற்படுகிறது. 14,000 அரக்கர்களை கரதூஷன் வதித்தின் பொழுது தண்டகாரண்யத்திலே ராமன் வதிக்கிறான். அப்படி வதிக்கும் பொழுது உடலெல்லாம் காயங்களாம். புங்களோடு வரக்கூடிய ராமனை அந்த புண்ணுக்கு வேது கொடுப்பது போல பெரிய காச்சான் பிள்ளை அனுபவம் அது. புண்ணுக்கு வேது கொடுப்பது போல சீதா பிராட்டி அழகாக கட்டி தழுவுகிறார். சந்திஷ்வாச திருகங்காரம் மகரிஷீணாம் சுகாவகம் வைதேகி பத்தாரம் பரிஷஸ்வஜே. அப்படி அங்கே கரதூஷண வதம் நடக்கிறது. அது மட்டுமா, வாலி வதம், அதையடுத்து லங்கையிலே ராவண வதம், அத்திரநரக்கன் முடி பத்து மொரு கொத்தன உதித்த திரளால் பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை அத்திரநரக்கன் முடி பத்து மொரு முக்கோடி வானாலும் முயன்றுடைய பெருந்தவமும் யாரும் எக்கோடியாலும் விளப்பலா என கொடுத்த வரம் அத்தனையும் ஜெய ஜெய மகாவீர மகாவீர தௌரேய அசகாய சூர அனபாய சகச கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவர் ராமகிரான். மூலபல சேனையில் ஒரு சேனை இருக்கிறது, அதை அழித்த பொழுது ராமனுடைய வில்லிலே இருந்த மணியானது கனகன கன கன கனகன ஒழித்ததாம். ஒரு ஒளி ஒழித்தால் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டு போவார்கள், அது ஒழித்துக் கொண்டே இருந்து என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் ராமனுடைய வில்லினுடைய அற்புதங்கள். வில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் விரல் அற்புதம் செய்ய வேண்டும். எனவே அந்த விரலிலே தழும்பு இருந்தது. தழும்பிரும் சார்ந்தனான் தோந்தவாம் அங்கை. இது ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி சகடாபுல பதத்திலே எம்பெருமானுக்கு கால் விரலிலே தழும்பு ஏற்பட்டது. தழும்பிருந்த பொங்கோதையால் வெறுவ பொன்பெயரோ மார்பிடந்த விங்கோதவன் விரல். ராமாவதாரத்திலே பார்த்தோம் வில்லினுடைய நாணினாலே கையிலே தழும்பு, கிருஷ்ணாவதாரத்திலே சகடாபூரணி உதித்தாலே தழும்பு, நிசிம்மாவதாரத்திலும் தழும்பு உண்டு என்று அற்புதமாக அனுபவிக்கிறார். விரலிலே தழும்பாம், ஏன் பொன் பெயர் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் வீரல். பொன் என்பது கடினமானது. அவன் இரண்யன் பொன்னன். அந்த இரண்யன் மார்பில இரண்டு திடத்தன்மை இருக்கிறது. ஒன்று அந்த மார்பு மல்லாண்ட தின்தோல் மாதிரி மல்லாண்ட மார்பு, அது வரை தோல் மலை மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல கொஞ்சம் கூட இறக்கமில்லை. இரணியனை பற்றி அற்புதமா சொல்லுவார்கள். பிரக்ராதன் இரணியன் விவாதம் நடக்கிறது. அப்பொழுது பிரக்ராதன் சொல்லுகிறான், அப்பா இனிமேலாவது உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது எம்பெருமான் இங்கே தோன்றப்போகிறான். என்னுடைய பிரார்த்தனைக்கிணங்க எம்பெருமான் வரப்போகிறான். எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைத்த அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய சிங்கப்பிரான் வரப்போகிறான். இது அவனுக்கு தெரிகிறது. சொல்லுகிறான், இப்போது எம்பெருமான் வரப்போகிறான், இனியாவது அவன் திருவழியிலே விழுந்து பிழைத்துக்கொள் என்கிறான். அப்பொழுது
இரணியன் சொல்லக்கூடிய வார்த்தை இது எங்கே வருகிறது? ராமாயணத்திலே, கம்பராமாயணத்திலே இரணியன் வதை படலத்திலே வருகிறது. அப்படி இரணியன் சொல்வதாக இங்கே கம்பன் காட்டுகிறார். இரணியன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் ஊழல் காலத்திலே பள்ளி அறையிலே மனைவியோடு இருக்கும் போது கூட நான் மனைவியை வணங்க மாட்டேன், வாளினை தொழுவதல்லால். எப்பொழுதும் எனக்கு வீரம்தான் முக்கியம் என்கிறான். பொதுவாக என்ன சொல்வார்கள்? கிழவோன் பணிவும் மனைவியின் உயர்வும், கிழவோன் பணிவும் மனைவியின் உயர்வும் எண்ணும் காலை புணர்ச்சியில் உரிய என்பார் தொல்காப்பியர். அதாவது பள்ளியரிலே இருக்கும் பொழுது கணவன் பணிந்து போவானாம், மனைவி உயர்வாளாம். ஆனால் இந்த இரணியனுக்கு அவன் மனது இருக்கிறதே, அவன் இதயம் இருக்கிறதே, அது வண்பார்க்கன் வற்றல் மலம் தளித்தற்று என்றான். எனவே இரண்டு விதமாக கெட்டியை கெட்டிப்பட்டு போயிருக்கிறது. எனவே அந்த இதயத்தை பிளக்க வேண்டுமானால் நிச்சயமாக தழும்பு ஏற்பட்டுத்தானே சாகும். ஆகையினால்தான் இன்னொரு தழும்பும் தெரிகிறது. எம்பெருமான் நினைக்கிறானா, எல்லார் மனதிலும் நான் இருக்கிறேனே, இந்த இரணியன் மனதிலே நான் இல்லையா என்று மனதிலே ஒரு தழும்பு ஏற்படும் போது தெரிகிறது. இப்படியாக தழும்பு எப்படிப்பட்ட தழும்பு பாருங்கள். தழும்பிருந்த சார்கணான் தோய்ந்தவாம் அங்கை, தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையால் வெறுவ பொன் பெயரோன் மார்பிடந்த வீங்கோதவன் அருவிரல். தழும்பு தழும்பு என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டி இருக்கிறது. இது வந்து ஆன்மீக சம்பந்தம் அல்ல, இது அரசியல் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு தியாகி, ஆனால் ஆங்கிலேயர் பார்வையிலே அவன் துரோகி. அந்த நாட்டுக்காக பாடுபட்ட தியாகியை துரோகியாக எண்ணி தூக்கிலே போடுகிறார். தூக்கிலே போடும் பொழுது உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். என் தாயிடத்திலே பேச வேண்டும் என்கிறான். தாயார் வருகிறாள். தாயிடத்திலே பேசும் பொழுது எதற்காக அழைத்தாய் மகனே? அவள் வீரத்தாய், ஏன் இப்பொழுது அழைத்தாய் என்று கேட்கிறாள். வீரமகன் சொல்லுகிறான், அம்மா அடுத்த பிறவியிலும் நான் உனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்கிறான் மகன். தாய் அழுது கொண்டே சொல்லுகிறாள், அடுத்த ஜென்மத்திலே நீதான் எனக்கு மகனாக பிறப்பேன் என்று எப்படிப்பா தெரியும் என்கிறான். அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நீ தூக்கிலே போடுகிறார்கள் அல்லவா, இந்த தூக்கு கயிறு கயிறு முடிச்சு தழும்பு ஏற்படுத்தும், நாளைக்கு நான் உனக்கு மகனாக பிறக்கும் பொழுது உன்னுடைய மகனுடைய கழுத்திலே ஒரு தழும்பு இருக்கும் என்கிறார். இப்படியாக அந்த ஒரு வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அது மாதிரி பொய்கையாழ்வார் எம்பெருமானிடத்துடைய தழும்பை எண்ணி எண்ணி நம்மையெல்லாம் உருக வைக்கிறார். அப்படியாக இங்கே தழும்பிருந்த சார்கணான் தோய்ந்தவாமங்கை, தழும்பிருந்த தாள் சகடம் சாடி, தழும்பிருந்த பூங்கோதையால் வெறுவ பொன் பெயரோன் மார்பிடந்த வீங்கோதவன் அருவிரல். இங்கே எனது குறிப்பிட்டேன் என்றால் பூங்கோதையால் வெறுவ. எம்பெருமானுடைய திருமேனியை தழுவும் பொழுது அந்த தழும்பு தெரிகிறதாம் விரலிலே, அதனாலே பூங்கோதையால் வெறுவுகிறாராம், அவள் கொஞ்சம் பயப்படுகிறாளாம். எனவே அப்படி அரிசனம், அந்த அரிசனத்தினாலே அங்கே அரியாகிய எதிரியை வதைக்கிறார். அதனாலே விரலிலே ஒரு சின்ன தழும்பு இருக்கிறது என்று ரொம்ப ரசோக்தியாக அனுபவிக்கிறார். இப்படியாக தழும்புகள், தழும்புகளை கூட மனதிலே நம்முடைய அடியார்கள் மனதிலே ஆனந்த தழும்பாக மாற்றி விடுகிறார்கள் ஆழ்வார்கள் என்ற அற்புதமான செய்தியை நினைக்கும் போதுதான் நமக்கு அருளிச் செயல் தினந்தோறும் இனிக்கும், என்றும் இனிக்கும். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமிழ்ந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனின் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டினமாத்தழ வாழ்த்தொழி சூழ்வகுளாரண்யமே. மங்களாதாசனபரி மதாச்சாரிய புரோமி சர்வைசபூர்வைராச்சாரி சஸ்கிருதாயாச்சு மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.